வார்த்தை கூட காணும். இன்னைக்கு என்ன நடக்கும் வேடிக்கை பாத்துறாங்க. என்ன கண்மணி உட்கார்ந்திருக்கேன், எழுந்திருச்சு போயே. இப்ப என்ன என்ன செய்ய சொல்ற? போய் இட்லி எடுத்து வைமா, உன் வீட்டுக்கார காத்துக்கிட்டு இருக்கான். அத்தை அதெல்லாம் என்னால முடியாது. அம்மா அம்மா வந்துட்டேன். அம்மா உன் பொண்ணு வேளாண் சோறு கிடைச்சிச்சு, இப்ப என்னடா மூணு பேரும் போட்டு போட்டு பட்டி போடுறீங்களா? அம்மா வயிறுன்னு ஒன்னு இருக்குமா எனக்கு, அதுக்கப்புறம் வேலைன்னு இன்னொன்னு இருக்கு, உங்களெல்லாம் காப்பாத்தி ஆகணுமே. கத்துறான எந்திரிச்சு போமா. ஐயோ என் உயிரை ஏன் இப்படி வாங்குறீங்க? நான் போட்டாதான் அவருக்கு பசி அடங்குமா? இத பாருமா, பொண்டாட்டி போடுறதுனால புருஷனுக்கு பசி அடங்கிடுமோ என்னவோ. புருஷன் வயிறாறு சாப்பிடறது பாக்குறப்போ பொண்டாட்டிக்கு வயிறு நிறைஞ்சிடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ செய்து பாரு, அப்புறம் உனக்கே புரியும். போமா. வேண்டாம் செல்லமா வளர்ந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தானா சரியா போயிடும். நீ கொஞ்சம் பொறுமையாயிர. அம்மா இப்ப என்கிட்ட பொறுமையை தவிர வேற ஒண்ணு இல்லம்மா. அவ்வளவுதான் அம்மா. எனக்குன்னு பிறந்து வளர்ந்த தங்கச்சி, இந்த நிம்மதிக்காகத்தான் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச. நல்ல அனுபவி நிம்மதிய இன்னும் சொல்ல. வாடா அப்படி